Hey Alexa, what's the date today? It's Thursday, September 23rd. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வந்து பார்த்தா இருக்கும். காலையில் எழுந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போக போகிறோம். ஸோ அப்படியே மார்னிங்லேருந்தே பிளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸுன்னா சும்மா நான் ட்ராக் ஷூட்டாக தான் எடுக்க போகிறேன். நான் அதை அப்புறமாட்டு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு, ஏன்னா லாக்டவுனில் தானே போயிட்டுருக்கு, பேண்ட் ஷர்ட் எடுத்து வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்தேன்னா ட்ராக் ஷூட்டு அதை வந்து எடுக்க போகிறேன். ஸோ செம தூக்கமாக இருக்குது. இப்போ தான் டாகை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சரி, நான் அப்புறம் மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன். குளிச்சு முடிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம். இயர்ஸ் லைட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்க நண்பர்களே, மைக் ஆனால் திடீர்னு இந்த ஒரு பயம் இருக்குது. எத்தனை பேர் செக் பண்ணீங்கன்னு தெரில. மைக் ஆஃபில் தான் இருக்கும், ஆனால் 4-5 தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். மைக் ஆனில் இருக்கா, ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, ஆஃபில் இருக்கானே. ஸோ மைக் ஆஃபில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கடுத்து தான் நம்ம ப்ராப்ளம்லேயே போகணும். ஒரு 4:00 இல்லைனா ஒரு 5:00 கிட்ட வந்து பார்த்தா போகணும். என் ஃப்ரெண்டை கூட தான் நான் வந்து பார்த்தா போகிறேன். அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா கோயிலுக்கு கொடைக்காக வந்து பார்த்தா போயிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து பண்ண போகிறேன். அண்ணனை கூப்பிட்டு போகலாம், ஆனால் அண்ணன் வந்து கடையில் இருப்பான். ஸோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, டக்கு டக்குன்னு ஹரி பெரியா எடுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக போய் எடுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 3:10 வந்து ஆகுது. ஸோ இங்கேருந்து நான் வந்து பார்த்தா கடை கிளம்பி போக போகிறேன். ஸோ கடை கிளம்பிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து எடுக்கணும். நம்ம கடையில் புதுசாக ஸ்டாக் வந்து வந்துருக்குது, நான் கடையில் போய் வந்து காமிக்கிறேன். ஸோ அதை என் அண்ணனோட சேனலுக்கு வந்து பார்த்தா ரிவ்யூ எடுத்து போடணும். ஸோ அதுக்காக கேமரா வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என் ஃப்ரெண்டு கடைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தா அவங்க கூட போயிட வேண்டியதான். ரெண்டு கடை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கடைக்கும் போயிட்டு என்னென்ன எடுக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வெளியே போய் வீடியோ எடுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேசுனா பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா வாய் வந்து வளருது. சரி, நம்ம கடைக்கு போகலாம். கடைக்கு வந்தாச்சு. புதுசா வந்து ஹெல்மெட்ஸ் வந்து வந்திருக்கு. எம்டில எல்லா ஹெல்மெட்ஸும் என் அண்ணனோட சேனல்ல வந்து பார்த்தா ரிவ்யூ வரும். A1 பிஜிஎஸ் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், கடையிலேருந்து நம்ம வந்து பார்த்தா கிளம்ப போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அப்படியே நம்ம வந்து பார்த்தா கிளம்புவோம். முதல்ல மேக்ஸ் தான் போகணும், பார்ப்போம் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின்னா வேறு தான் எடுத்துக்குவோம். சரி, இவன் கூட தான் வந்து பார்த்தா இப்போ போகிறேன். சாமி எல்லாம் போட்டோ எடுக்க கை சொல்லு, பேச மாட்டான். பின்னாடி வேறு பாட்டு போட்டிருக்கானுங்க, எல்லாம் கடுப்பாக இருக்குது, காப்பிரைட் உள்ளவங்களா அது. ஸோ இது வந்து பார்த்தா ரெட்டு. ஸோ காஃபி இஸ் பெட்டர் தென் கேப்பச்சினோன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் முக்கியம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தா ட்ரௌசர். ஸோ இப்போ ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரையல் ரூம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறதே வந்து பார்த்தா வேறு லெவல் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா எனக்கு இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஸோ இது ரெண்டு எடுத்துகிட்டு இதையும் ட்ரை பண்ணிப்போம். இது ஃபஸ்ட்டு டிஷர்ட்டு பிரியாணி தான் முக்கியம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் வந்து போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் டிஷர்ட் வந்து இந்த ரெட் கலர், இது ஏன் டிஷர்ட்டு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதையும் ட்ரை பண்ணிப்போம். சூப்பர் மாடல் மீரா மித்துன் அப்படிலாம் நினைக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி பெட்டர் தேன் சிசாரி, கரெக்ட் தான், ஃபில்டர் காஃபி இஸ் பெட்டர் தேன் கேப்பச்சினோ அப்படின்னு போட்டிருக்கு. திடீர்னு சிம்பிளை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம ரெண்டுத்தையுமே அந்த வாழ்க்கையில் ட்ரை பண்ணதே இல்லை. பர்ச்சேஸ் ஃபினிஷ் நான் உங்கள்கிட்ட காமிச்சா தான் நான் வந்து பார்த்தா எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஜாக்கி ஷோரூம் போயிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பேண்ட், அதிலே வேறு கலர் வந்து பார்த்தா எடுக்கணும். அங்கே போயிட்டு வேறு இன்னும் ஜட்டி பண்ணியெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் காமிச்சா பாத்ரூம் டூரோட கேவலமாக வந்து பார்த்தா வீடியோ போயிடும். ஸோ இப்போ போய் பில் போட வேண்டியது தான். ஸோ அதையே வந்து பார்த்தா வாங்கியாச்சு. இப்போ அடுத்த இடத்த கிளம்போம். நான் சொன்ன மாதிரி எங்கன்னா ஜாக்கி ஷோரூம்க்கு, திருநெல்வேலியில் இருக்க ரெண்டு ஜாக்கி அவுட்லெட்டும் போயிட்டோம். ஆனால் நான் தேடி வந்த பேண்ட் வந்து போனால் இல்லை, அப்படியே ஆரம்பிக்கவே வந்துட்டோம். ஆரம்பிக்கவே இல்லை இவ்வளோ பெரிய கடையில். ஸோ இப்போ தான் கொண்டு நேரம் ரோஸ் மில் குடித்தோம் ஆரியாஸில் போயிட்டு, டயர்ட் ஆகிட்டாங்கன்னா 5 மணிக்கு கிளம்பினோம். இப்போ டைம் வந்து போனால் 6:00 7:00 ஆகிட்டு.
லேடிஸ் அளவுக்கு டைம் எடுக்கலனாலும் பேக்ல வந்து டைம் ஆகாய்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சது ரொம்ப சின்ன வீடியோ தான், சும்மா நான் எடுக்கணுமேனு ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ இதுக்கு நல்லா அப்படி ஷூட் பண்ணதில்லை. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா பிடிக்காது எதுவும் இல்லை, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய். என்னையை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஐடி எம்ப்ளாய் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா ஃபுட் இன்ஜின் வந்து வந்திருக்கேன், ஷவர்மா வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஆர்டர் சொல்லிட்டேன். ஸோ திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஷவர்மா, பட் ப்ரைஸ் 100 ரூபீஸ் வந்து வரும், நல்லாயிருக்கும், ஆனால் ட்ரை பண்ணலாம்.